உடல் ஆனால் இந்த குரூப்புக்கு தான் பார்த்தா தாய்மாமன் சீர் என்ன ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அந்த பக்கம் வேறு பாட்டு வேறு மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்த மயிலேன்னு பாட்டெல்லாம் போட்டு காது குத்துக்கும் போட்டு பூப்பிடித்த நீராட்டு விழா போட்டு அதில் தாய்மாமன் வந்து எல்லா வேலையும் இவங்களுக்கு தான் நடக்குது. சரி, அது மட்டும் இல்லையா, திருமணத்துக்கு பிறகு இந்த வளைகாப்புன்னு வைக்கிறாங்களா, எங்கேயாவது ஆம்பளுக்கு வைக்கிறாங்களாயா? அப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அஞ்சு வகையான சோறு, இதுலேருந்து இது வரைக்கும் வளைவி பட்டிச்சேலை அவளை உட்கார வச்சு குழவி அம்மியெல்லாம் தூக்கி ஆட்டி சந்தனம் குங்குமெல்லாம் வரால் ஊற வச்சு விட்டு அது அப்பவும் வசூலை தான் போட்டுக்கிட்டு இருக்கு. திருப்பதி ஏழுமலையா மாரி வளைச்சி வளைச்சி காசு வாங்குறீல. அந்த பொண்டாட்டியோட புருஷன் ஒருத்தர் இருப்பான்ல பரிதாபமா எச்சரிக்கை பூரா தூக்கி போட்டு நிற்கிறான் கோடியில். அவனையும் கூப்பிட்டு, தம்பி இந்த சரித்திர சாதனையில் உனக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க பங்கு இருக்கிறான். இந்த அவர் குவாட்டர் வச்சுக்கிறான், சாயந்தரம் போய் ஆடுறான். யாராவது சொல்லியிருக்காங்களா அவரோட மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. சேர்ல இப்படி இப்படிப்பட்ட இந்த மாதிரி சேர் கண்டுபிடிச்சதே பூப்பணி தண்ணி ரெட்டளவுக்கும் வளதாப்புங்க தான். இந்த ஆம்பளை கல்யாணம் தெரிய முடியும் அப்படி ஒரு சேரை போடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண சரக்கா சுத்த போகிறாங்கன்னு கேட்குது. இவனே இது உட்கார வச்சுருக்காங்க இதில் அப்படின்னு அதில் உட்கார தான் அன்றைக்கி தான் உட்காந்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தா பல அது மூணு முடிச்சில் கூட ஆம்பளை மூணு முடிச்சு என்னைக்காவது போட்டிருக்கோமா. நான்லாம் ஒரு முடிச்சு திருமணம் யாராவது படக்குன்னு போட்டு வச்சுக்க பின்னால் தக்காத தங்கச்சியை. ஆண்களுக்கு ஒரே வீடு தான், ஒரே வீட்டிலாம் பிறக்கிறோம். அங்கேயே தான் கல்யாணம் முடிச்சு குடி வைக்கிறாங்க, அங்கேயே இருக்கிறோம், அங்கேயே முடிஞ்சிருது. எந்த ஆணாவது நீங்கள் மனைவி அடிக்க வேண்டியது லேசாக கையை ஓங்கினாலே சொல்லும், ஏய் கையை கீழே போடியா எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறையாங்க. என்னைக்காவது இப்படி பொம்பளையால் அடிக்க வரும்போது ஆம்பளை சொல்லியிருக்கானா, ஏய் அடிக்காதடி எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா வாய்ப்பே இல்லை, நல்லதோ கெட்டதோ அடியே உதவியும் அந்த வீட்டில் இருந்து வாங்கி ஆகணும். அப்படின்னா சிவகாசிகள் காலத்தில் அடித்து கொடுப்பாங்க. செத்த பிறகு நம்மளை நரகத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்களாமா, ஒரு பெரிய எண்ணெய் குப்பரையை வச்சு அதில் மசால் உடைய வறுக்கிற மாதிரி ஆளுகளை போட்டு வறுப்பாங்களாமா. இன்னும் சில பேரை செக்கில் போட்டு ஆட்டு வாங்கலாம். இப்படி தான் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்னையா அப்படின்ட்டு இருக்க கேட்டிருக்காங்க. சொர்க்கம்னா ஒன்றும் இல்லைடா, அந்த சோமபானம் சுறாபானம் அப்படின்னா விஸ்கி பிராந்தின்னு வச்சுக்கோங்க, அப்படி சொன்னால் நமக்கு புரியும். அல்லது ஓல்டு மங்கு ஓல்டு காஸ்க்குன்னு கூட வச்சுக்கோங்க. அது இந்த ஓல்டு மங்கு சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது சில பேர் வருத்தப்பட்டாங்க. அதுதான் ஒரு போட்டால் ஒரு மரண போதையாக இருக்கும் சில பேருக்கு. அது மாதிரி சோமபானம் சுறாபானம்லாம் இருக்கும்டா. ரொம்ப ஊர்வசியத்திலோ தம்மா இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, மானாட மயிலாட மாதிரி. அதெல்லாம் அங்கே பார்க்கலாம்டா. இவன் கேட்டிருக்கேன், ஏன் சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும், இங்கே தண்ணியினே அடிக்காமல் பொம்பளை கும்பளையை பார்க்காம வீடு சிகரெட்டு குடிக்காமல் கோயில கையில் போடாமல் ஒழுக்கமாக இருந்தால் அங்கே போய் இதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருக்கார். இவன் சொல்லியிருக்கான், இங்கே தண்ணி அடிக்காமல் இருந்ததுக்கு அங்கே போய் அடிச்சுக்கிட்டு அங்கே போனாலும் சோம போனாலும் சுறா போனாலும் சாப்பிடணும்னு சொல்லுவீங்க, அதை இங்கேயே முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்துக்கலாமியா அப்படின்ட்டு இருக்காங்க. அதே போல் நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு என்ன செடியில் போட்டு வறுப்பாங்கடா, அதே போல் செக்கில் போட்டு ஆட்டுவாங்கடான்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார் வாயை சொல்லி சும்மா இருந்திருக்கலாம். எங்கள் சுந்தர் தான் இருக்கிறதுலே வாத்தியார், உமானத்தோடு இசை வாத்தியார். இவர் கேட்டிருக்கார், என் தம்பி இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பாடம் சொல்லித்தரானே, நான் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கு போனான்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே சொல்லியிருக்காரு, என்னகிட்ட படிச்சிக்கலாம், நீங்கள் ஊரா சொர்க்கத்துக்கு தாண்டா போவிய அப்படின்னு ஐயா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நீங்கள் எங்கேயா போவீங்கன்னு கேட்டிருக்கான். நான் சொர்க்கத்துக்கு தாண்டா போவேன், எத்தனை பேருடைய கல்வி கண்ணை திறந்து விட்டுருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு தாண்டா போவேன், என்ன உடனே இந்த பயலுக்கு கூட எழுந்திரிச்சு நாங்கள் நரகத்துக்கே போகிறோம்யா அப்படின்ட்டாங்களாம். ஏன்டானு கேட்டிருக்கார், இல்லையா சொர்க்கத்துக்கு உங்களோட வந்து அங்கேயும் பாடம் நடத்தவியா பரிச்சையெல்லாம் வைப்பியா, உங்கள் இம்சையை விட அந்த சட்டியில் போட்டு வறுத்தாலும் பரவாயில்ல அங்கேயே போயிடுறோம்யா. அன்னைக்கு ஒருத்தர் ராவணனை பற்றி பாடம் நடத்திருக்கார், பத்து தலை ராவணடா, பத்து தலை இருக்கும்டா ராவணனுக்கு. இன்ன ஒருத்தர் டக்குனு எழுந்திரிச்சான், ஐயா ஒரு சந்தேகம் இருக்கான், என்ன இருக்காப்புல இந்த பத்து தலை அப்படின்னீங்களே அது இப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா, தயிர் பானை அடிக்க வச்ச மாதிரி ஒன்று மேலே ஒன்றா இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா, அப்படி இந்த பக்கம் இருந்தால் பனியனை எப்படி இருந்தாலும் போடுவான், கை வச்ச பண்ணியனா முண்டா பண்ணியனா அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஆள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்படி காண்டா இருக்கான், பத்து தலையாயா ஆமாம், அப்படி பார்க்க போனால் ஒரு தலை சென்டரில் இருக்கும், ஒரு தலை அஞ்சு இந்த பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் நாலு இருக்குமே, ஒரு பக்கம் சைடு அடிக்குமையா, கழுத்தை கழுத்தை வலிக்காதான்னு கேட்டிருக்கான். சரி அதை கூட விடுங்க, பத்து தலை எப்படி இருந்தா எப்படியா குப்பரை படுப்பாந்தாலு. இப்போ நம்மளாம் படுக்கும்பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பளை படுக்கிற ஒரு இடமா இருக்கும், எந்திரிக்கிற ஒரு இடமா இருக்கும்.
நைட்டு கைலி கட்டி படுத்து கிடப்பான், கைலிக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி எல்லாம் எழுந்திருப்பாங்க. அது மாதிரி கேட்டிருக்கேன், எப்படியா பன்னெண்டு இரண்டு படுப்பான் அப்படின்னு கேட்டவுடனே இவர் எதுக்கு இம்சைன்னு சொல்லி வாத்தியார் சொல்லியிருக்காரு, இல்லடா இப்படித்தானே இருக்கும், மோர் பானை அடிக்க வச்ச மாதிரி ஒன்று வேலை ஒன்றா இருக்கும்டா அப்படின்னு இருக்காரு. ஒரு சின்ன சந்தேகம், இன்னும் என்னடா சந்தேகம், இந்த பத்தாவது தலையில் மூக்குச்சலி இருந்தால் எப்படியா சிந்துவான்னு கேட்டிருக்கான். கை எட்டாது இல்லை, வாத்தியார் லீவ் போட்டு போயிட்டார். இது கரெக்டாக பிரிக்கிறது அந்த முதலிரவு தான். அதுக்கு நினைவாக தான் குழந்த ஐயா அஞ்சு பழத்தை வச்சுட்டு போயிருக்காரு. வாழைப்பழம், ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், வித்தலை வாக்கு வேறே இருக்குது. ஒரு செம்பு பால் வச்சா சொல்லி முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம எதை செஞ்சாலும் ஒற்றைப்படையில் செய்கிறது நம்முடைய பழக்கம். ஒன்று மூணு பேர் அல்லது அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் அல்லது ஒன்பது பேர் அல்லது பதினோரு பேர், இப்படி தான் நல்லதுக்கு போகணும். தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் இருந்தால் போகணும். அதுலேயும் ஒரு ஆள் மிஞ்சினா கூட பேலன்ஸ் பண்ணி ரெண்டு கையும் முடிச்சு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் ஆள் கூட வெயிட்டாக இருந்தாங்க, நாலு பேர் தூக்க வேண்டியிருந்துச்சு. இப்போல்லாம் ஆள் எப்படி தான் இருக்காங்க, அவனே இப்படி முடி முடியை பிடிச்சி தூக்கி கொண்டு போட்டு போட்டு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு நிலைமை ஆகி போச்சுப்பேன். இதில் வந்து ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நம்ம அதிகமாக தலைப்புக்குள்ளே போகக்கூடாது எடுத்த உடனே. இதில் வந்து இந்த ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு முதலிரவு நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்துங்க கல்யாணத்தன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, தொழுறதுக்கே கூச்சப்படுவாங்க ஒருத்தர் ஒருத்தர். அந்த காரில் அழைச்சிட்டு போவாங்க, அந்த பொண்ணை நான் ஈஸியாக ஒரு கிள்ளு கிள்ளுவான் நம்மால் என்னவோ பெரிய அதிசயத்தை கண்ட மாதிரி. உடனே அந்த பிள்ளை சும்மாருங்க, அப்படி பார்க்குறாங்கல்ல, யார் பார்க்குறா பேசாமல் இப்படியா குசு குசுன்னு பேசிக்குவாங்க, நம்ம வயிற்றுச்சலாக இருக்கும், நம்ம எப்படி அப்படி குசு குசுன்னு பேசுகிறதுன்னு. எனக்கெல்லாம் என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, எதாவது கல்யாணத்துக்கு போனால் அந்த கல்யாண பொண்ணை விட தோழி தான் நல்லா அழகாக இருக்க மாதிரி தெரியும். அது ஒரு ஏன் கல்யாணத்தில் கொண்டு வந்து தெரியும் பார்த்தா, எங்கள் வீட்டுக்கிறவன் அன்றைக்கே கொமட்டில் குத்துருச்சு, நேராக உட்காரியா அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்குமைங்களே, அந்த முதலீர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா காரி சொல்லி விட்டுருக்கான், ஃபஸ்ட் நைட் தான் பயப்படப்படாதீ, நேராக ஒரு சொம்பில் பாலை தரேன், கொண்டு உள்ளே போ, உள்ளே போனோன்னா முதல் வேலையாக தாப்பாலை போட்டுரு, ஜன்னல்லாம் அடைச்சிரு, இப்போ புருஷன் உட்காந்துருப்பார், அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்புறம் அந்த பாலை கொடு, அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் கொடுத்தா குடியில்லைன்னா அவரே குடிச்சிட்டானா விட்டுரு பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பாலை குடிங்க, அப்புறம் அந்த பூவம் பழம் இருந்தால் ஆளுக்கு ரெண்டு பழத்தை சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆப்பிள் பழம் தான் சாப்பிடுங்க, இந்த ரெண்டு பொண்ணு சொல்ல சொல்ல உள்ளே போகணும், அப்புறம் உங்கள் வீட்டுக்காரரு காலை தொட்டு கும்பிடணும், அப்புறம் பாலை குடிக்கணும், அப்புறம் அப்புறம்கிட்டே இருந்திருக்கு. அந்த அம்மா கறி அதுக்கு மேலே சொல்ல முடியுமா, நாசுக்கா சொல்லியிருக்கா, அப்புறம் எல்லாம் உனக்கே தெரியும் போ அப்படின்ட்டான். அவ்வளோதான் அம்மா சொல்ல முடியும், வீடியோவை போட்டு கட்ட முடியும், இதில் உள்ளபடி நடந்துக்கன்ட்டு. அது மாதிரி அடுத்த நாள் ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு. அம்மா காரி கேட்டிருக்கா, நைட்டு நான் சொன்னபடி நடந்துக்கிட்டியா, நடந்துக்கிட்டேன், என்ன பண்ணேன், போன உடனே எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டேன், அப்புறம் ஆள் கொஞ்சம் பாலை குடித்தோம், ஒரு லிட்டர் இருந்துச்சு ஆளுக்கு ஹாஃப் ஆஃப் லிட்டர் சாப்பிட்டோம், அப்புறம் அப்புறம் பழம் சாப்பிட்டோம், அப்புறம் அப்படின்ட்டு இருக்க அம்மா காரி, உனக்கு தெரியாதா விடுமா அப்படின்ட்டாவ. இதாங்க தமிழருடைய பண்பாடும் நாகரிகமும். திருமண வாழ்க்கையை தாம்பத்தியம் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கான். தாம்பத்தியம்னா என்னன்னா, அடுத்த நாள் ஊர் ஊரை கூட்டு மாப்பிள்ளை, நேற்று சூப்பர் மாப்பிள்ளை இப்படி சொல்லுவானா, அவர் சிரிப்பு சிரிப்பான், நான் மாப்பிள்ளை இவன் அந்த ஊருக்குள்ள இருக்க உலக ரசியம் இப்படித்தானே இருக்கும் நாடு. அது வந்து இப்போ ஏன் பஸ் ரைட்டெல்லாம் வந்து இப்போ மேடை போட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஓ இது என்ன காலை காட்சியாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே மலையாள படம், இல்லைங்க காலையிலேருந்து எங்களுக்கு எனக்கு அவ்வளோ சித்தப்பம் பெரிய பிறகு எனக்கு விஷயமே எனக்கு தான் தெரியும். கல்யாணத்தினை எங்கள் அம்மா நின்று ஏன் உங்கள் பெரியப்பா காலில் விழுந்துக்கடா புதக்கன்னு எந்திரிக்கேன், அவர் திரும்பி மூஞ்சி விபூதி எல்லையும் மூஞ்சில் அடிச்சு விட்டேன், இப்படி யார் கிட்டத்தில் ஒன்றரை கிலோ விபூதியை காலி பண்ணி விட்டாங்க எனக்கு எல்லாரும் சேர்ந்து. சரினு கடைசியாக நானே முன்னாடி சாப்பிட போகிறேன், எங்கள் ஊர் பூரா திரும்பிட்டு முட்டை பந்தியை போட்டு போயிட்டாங்க, கொலை பசிங்க கேட்கவும் வெக்கமாக இருந்துச்சு. சரின்னு பஸ் ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரமா ஒரு சொம்பளை பாலை கொண்டு வந்து கொடுத்துச்சு. என்ன என் கலாச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு இருந்த கொலை வலிக்கும் உடம்பு வலிக்கும் நமக்கு தான் எதையும் மிச்சம் வைக்காமல் அடிச்சு தானே பழக்கம், அதை எடுத்து கடை 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 அடிச்சு விட்டு சொம்ப டக்குன்னு வச்சங்க. வச்ச உடனேயே எங்கள் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார மாட்டேன், அப்புறம் அப்படின்னேன் சொம்ப கழுவி வைங்க அப்படின்னா. அன்னைக்கு கழுவ ஆரம்பித்த சொம்பு தான் இன்றைக்கி வரைக்கும் பண்டை பாத்திரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. நான் பரவாயில்லைங்க ஐயா, ஐயா வீட்டில் இதை விட கொடுறோம், இல்லை மாமனா நீ இப்போ ஊ ஒன்று கேட்டியல்ல, அடுத்த ஆள் கதையை சொன்னால் ஊழ் கொட்டுறது, அவர் கதையை சொல்ல போனால் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறது. என்ன பண்ணியிருக்காரு இவங்க, என் தங்கச்சி ஐயாவுடைய மனைவி ஒரு சொம்பு கொண்டு வந்து டம்ளர் கொண்டு வந்திருக்கு, அவங்களுக்கு புரியலை சொம்பு ஓகே எதுக்கு நான் டம்ளர் அப்படின்னு போச்சா, மைக்கே சென்சார் பண்ணுதாப்பா. இவர் கேட்டிருக்காரு அது என்னம்மா சொம்பு சரி என்னம்மா டம்ளர்னு. இவங்க மாமனார் என்ன சொல்லி விட்டுருக்காரு, முடிஞ்ச வரைக்கும் பாலை குடிங்க, மிச்சம் இருந்தால் வேஸ்ட் ஆகிரும், இல்லை உரமும் இருக்குது ஊற்றி வைங்க, நாளைக்கு தயிருக்கு ஆகும்ட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே தயிருக்கு உர ஊற்றுறவங்களாம் நாட்டில் இருக்காங்க. இப்போ நான் பேசிகிட்டு எனக்கு ஒரு நாள் சங்கு இருக்குன்னு அர்த்தம், இதுக்கு எல்லாருக்கும் இருக்குது, அது தெரியாமல் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சில பேர் என்ன ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுங்கிறான், பூமி லேசாக ஒரு ஆட்டை ஆட்டி விட்டா நீ சொன்ன ஒரு சொன்னவனும் செத்தான் கேட்டவனும் செத்தான்.
மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாததுங்க. திருமண வீட்டுக்கு போற மாதிரியே மரண வீட்டுக்கும் போறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கேயும் சில பேர் பெண்கள் வந்து இந்த இளம் வீட்டுக்கு போறது ஒரு டைப்பா இருக்கும். ஆண்கள் இந்த பெண்கள் கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல நான் கவின் தான் வருவான்னு பார்த்தேன், தர்சன் தான் வருவான் பார்த்தீங்கன்னா நல்ல ஊர்க்கதையை பூரா பேசிட்டு போவாங்க. இந்த இளங்கூடம் தினுக்கின உடனே ஏதோ பெரிய இழந்துட்ட மாதிரி என்ன பெற்ற அப்பேட்டு ஓடும், இங்கே திரு திரு திருன்னு போறவன் சொல்லுவான், ஏன் செத்தது பொம்பளையால அப்பேங்கிற இது கூட தெரியாம தான் அலுவலியாக்கும். அங்கே போய் நின்று ஒப்பாரி வைப்பாங்க, இப்போ சேர்ந்து அடிப்பாங்க. ஆனால் ஆம்பளையால் எப்படி தெரியுங்களே, நல்லா பேசிகிட்டு போவாங்க, டக்குன்னு வேலை விட்டு இறங்கின உடனே துண்டு எடுத்து வாயில் வச்சிருவாங்க. அது எதுக்கு தெரியுமா துண்டை வாயில் வைக்கிறது, சிரிக்கிறாங்களான் அழுகிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. போன உடனே பொம்பளையால் கூட அவளை கேள்வி ஆக்காதுங்க, போனோன்னு கேட்பாங்க. அவன் அப்போ செத்துருப்பான், முத கேள்வி தெரியுமில்ல, செத்துட்டாரா? செத்துட்டாருன்னு செய்தி சொல்லிதான வந்திருக்க மூதேவி, அப்புறம் என்னடா செத்துட்டாரான்னு கேட்குறேன். அங்கே போய் அடுத்த கேள்வி கேட்குறேன், கேட்பான் என்ன பண்ணுச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எவ்வளோ நாளா, நீ என்ன பெரிய டாக்டரா, எங்கே காட்டினிய, ஆலங்குடியில் தான், ஆலங்குடியில் ஏன் காட்டினியா, புதுக்கோட்டையில் காட்டியிருக்கக்கூடாது, ஏன் நீ இருக்கிறப்ப புதுக்கோட்டையை கொண்டு நீ காட்டுறது, புதுக்கோட்டையில் காட்டினா ஏன் புதுக்கோட்டையில் காட்டினா திருச்சியில் காட்டியிருக்கக்கூடாதாம்பா, திருச்சியில் கட்டினீங்க மெட்ராஸ் ஏதாச்சும் சொல்லணும்ல. அடுத்து கேட்பான் எத்தனை மணிக்கு செத்தாரு, அவனே சொல்லுவான் ஏழு மணிக்கு. ஏழு மணிக்கா, ஏன் எட்டு மணிக்கு அனுப்பிவிட்ருவியா நீ, ஏதாவது ஒன்று கேட்கணுமேனு கேட்டுவிட்டு பின்னால் சீட் விளையாடுறாங்க அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்துருவான். இதான் மரண விசாரணை. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒன்றா ஒன்றா கலந்து ஒப்பாரி வச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கதை பேசி, இந்த சீலை எங்கடி எடுத்த, ஏன் போன இளவுக்கு அந்த சீலையை கட்டிகிட்டு வந்தேன், இவங்க இளவுக்கு போகிறதே ஒரு சில சேலையை கட்டி காட்டுறதுக்கு தான், இப்படி சில பெண்கள் இருப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ணன் தங்கச்சி உறவை சொன்னார், அதே பாசமலர் படத்தில் தான் சிவாஜியும் சாவித்திரியும் பாடுவாங்க. அந்த பொண்ணு சாவித்திரியை கல்யாணம் ஆன பிறகு அங்கே போய் என்ன பாடுபட்டான், அண்ணன் தங்கச்சியை சேர்ந்துருக்க முடிச்சா பாசமலர் படத்தில், அதுக்கு முன்னால் பார்த்தா ரெண்டு பேரும் பாடுவாங்க அண்ணன் தங்கச்சியும். போன வாரம் என் தங்கச்சியை வீட்டுக்கு வந்துருச்சு, பாசமலர் படம் டிவியில் போட்டிருந்தாங்க, நானும் என் தங்கச்சியை உட்காந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தோம். தங்கச்சி பொழு பொண்ணு அழுதுட்டான், அதை பார்த்தோன்னே அண்ணங்கிற எனக்கும் தாங்கலை, ரெண்டு பேருக்கும் பழைய ஞாபகம், பள்ளிக்கூடத்து கூட்டு போனது, ஐஸ் வாங்கி கொடுத்தது, ஒரே மிட்டாயை வாங்கி ரெண்டு பேரும் காக்கா கடி கடிச்சது, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை ஞாபகம்லாம் வந்துருச்சு. அந்த பிள்ளை அழுகாத பார்த்து நான் அழுதுட்டேன், பெரிய பையன் பார்த்து தப்புக்கு உள்ளே வந்தான், ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இல்லைடா என் தங்கச்சி என்ன தங்கச்சி இருக்கிட்ட இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, பாசம் வளர்றானே, ஓஹோ இங்கே நீங்கள் தான் சிவாஜி கணச்சே, இந்த அம்மா சாவித்திரியோ, நீங்கள் எழுதணுன்னு அந்த அம்மா அழுதாக்கும், அந்த படத்தில் கடைசியாக சிவாஜி கணேசன் செத்து போயிடுவார், சாவித்திரி கூட வந்து செத்து போயிடும், எங்கே நீ சாகுவோம் தங்கச்சி சாகுதான்னு பார்ப்பங்கிறான். ஒரே சமயத்தில் ரெண்டு இளவு கூட்டலான்னு பார்க்குறான். அப்புறம் எங்கள் தங்கச்சியை கேட்டேன், எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்டேன், ஒன்றும் இல்லைண்ணே, என் மகனை உன் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கேன், இப்போல்லாம் காலேஜில் சேர்த்தா காடுகளை விற்று தான் காசு கட்ட வேண்டியிருக்கு, அதனால் 50,000 ரூபா கேட்டாங்க, 40,000 ரூபா எங்கள் வீட்டுக்காரர் பரட்டிட்டாரு, ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சாயா என் தங்கச்சி. என் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, பாம்பு காது, அவள் உள்ள காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அண்ணன் தங்கச்சி என்ன பேசுகிறாங்க, இவன் எதுவும் கொடுத்து விட்ருவான் தங்கச்சிக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த காப்பி போடுற மாதிரியே. நான் சொன்னேன், ஏம்மா நான் உனக்கு அண்ணனாக மட்டும் இருந்தேன்னா காசை கொடுத்துருவேன், இப்போ ஒருத்திட்ட புதுசாக வேலை வர பார்த்துக்கிட்டு இருக்கேன், மத்திய அரசாங்கத்தில் கேட்காம மாநில அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, மத்திய அரசாங்கம் உள்ள காப்பி போடுது ஒரு வார்த்தை கேட்டு வர்றேன்ட்டு உள்ளே போனேன். அவள் தான் நல்லா கேட்டுட்டாளே எல்லாத்தையும், உள்ளே போனோன்னே ஏன்பா என் தங்கச்சின்னு ஆரம்பித்தேன், அவ என்ன அப்படின்னா அதுவே எனக்கு பாதி உயிர் போச்சு. இன்னைக்கு இளவு கூட்டி பயிர் வைக்காமல் உடம்பட்டா போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை எங்கள் தங்கச்சி கேட்டது 10,000 ரூபா, இவ என்ன அப்படின்னா உடஞ்சி போன மைக்கு மாதிரி, உடனே நான் சொன்னேன் என் தங்கச்சி ஒரு 5,000 ரூபா கூட கேட்டுச்சுன்ட்டேன். என் தங்கச்சி சொல்லுது, அண்ணனுக்கு காது போச்சு போல இருக்கு, இங்கே 10,000னா அங்கே பொண்டாட்டி போய் 5,000 சொல்கிறானே அப்படின்ட்டு அவன் சொன்னான், என் பொண்டாட்டி கொடுங்க அப்படின்ட்டான். எனக்கு சந்தோஷம், ஏதோ நல்ல மூணில் இருக்கா போல இருக்கு, கொடுங்கன்ட்டான். தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், அம்மா நாளைக்கு வா பேங்கில் எடுத்துறேன், ஏடிஎம்ல தான் இப்போ எல்லாத்துக்கும் கார்டு தான், அதனால் நீ நாளைக்கு வாமா ஏடிஎம்ல எடுத்து கொடுத்துறேன், நீ ஏடிஎம்ல காசு இல்லைன்னு. என் தங்கச்சி அந்த பக்கம் போயிடுச்சுங்க, என் முன்னாடி வந்தா, யாருக்கு உங்கள் தங்கச்சிக்கு தானே கொடுங்க கொடுங்க, என்னடி சொல்கிற கொடுக்க தானே சொன்னேன், கொடுங்கன்னு தானே சொல்கிறேன், என்னையே கேட்குறீங்க, உங்கள் காசு உங்கள் தங்கச்சி கொடுங்க, நீ தானடி கொடுன்னு சொன்னேன், கொடுங்கன்னு தானே சொல்கிறேன், கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஏய் குடுங்கறியா வேணாங்கறியா, குடுங்கன்னு தானே சொல்கிறேன், கொடுங்க கொடுத்துட்டு என்னையும் பிள்ளையும் திருவிழா விடுங்க, ஏய் நீ தானடி கொடுன்னு சொன்னேன், இப்பவும் கொடுன்னு தானே சொல்கிறேன், என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் போய் தட்டி எழுப்புறான், உனக்கு உறக்கம் கேட்குதாங்க உறக்கம், உன் அப்பா உன் தங்கச்சிக்கு அக்காலும் அள்ளி கொடுத்துட்டு நம்ம திருவிழா போகிறான், நீ தூங்கிக்கிட்டு, என் பையன் முடிச்சவன் கண்ணை கசக்கிக்கிட்டே சொல்கிறான், அப்போவே சொன்னேன் இருந்தாலும் கட்டாத என்ன
அவன் சொன்னானே முன்னாடி என்ன கட்டாதேன்னு. நேத்து பிறந்தவன் நமக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தானே ஒரு ஒரு சொந்த அண்ணன் போய் காசு கேட்க முடியுதாயா? சில மருமை இங்க மாமியாவோட சாப்பிட போவாங்க, போனோமா விருந்தும் மருந்தும் மூணு நாள். நாங்கள் சில பேர் நல்லா சாப்பிட போட்டு அங்கேயே நேராக போட்டுருவாங்க. ஏதோ மருமகம் வந்திருக்காங்கன்னா ஒரு நாள் கறி எடுப்பாங்க, ஒரு நாளைக்கு மீன் எடுப்பாங்க. முதல் நாள் கறி வைப்பாங்க, அடுத்த நாள் கோழி வைப்பாங்க, அடுத்த நாள் மீன் வாங்கி வைப்பாங்க, அடுத்த நாள் கருவாட்டை வைப்பாங்க, அடுத்த நாள் முட்டையை வச்சாங்கன்னா நம்ம கிளம்பிடணும். அதுவும் மானங்கிட்ட போய் உட்காந்தோம்னு வைங்க, அடுத்த நாள் வெறும் வாழலை தான் வைப்பாங்க. ஒருத்தன் இப்படி தான் மாமியா அவருக்கு சாப்பிட போயிருக்கான். நல்ல சாப்பாடை போடணும்னா அசரில்ல. அவன் பீமச்சனை மாதிரி ஒரு நாளைக்கு மூணு குடி சோறு தும்பான் போல இருக்கு. அவன் மாமியாக்காரி மொத்த வீட்டுக்கு அமைச்ச சோற பூரா இவனுக்கு குட்டிப்பட்டு, நம்ம இன்றைக்கி பூரா வீடு பூரா பட்டினி தான், இப்படி திங்கிறானையா, இவன் எப்படி என் பிள்ளைய வச்சு வாழ போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே தட்டில் உட்காந்து சாப்பிட்டதான் கேட்டிருக்கான். வலிச்சு நக்கிப்பிட்டு தட்டை கையில் எடுத்து இப்படி தட்டி கேட்டிருக்கான், ஏத்த ஏத்த இந்த தட்டு எங்கே வாங்கினது? ஏன்னா தட்டு காலியாக இருக்குது, சோறு கொடுங்கங்கிறதுக்கு. அவள் தான் உள்ள குண்டாவை காலி பண்ணிவிட்டாலே அத்தகாரி அந்த குண்டாவை தூக்கிட்டு வந்து அதை அப்படி திருப்பி காட்டியிருக்கான். மாப்பிள்ள இந்த பானை எங்கே வாங்கினேனோ அங்கே தான் அந்த சட்டியும் வாங்கினேன். இதுக்கு என்ன அர்த்தம்? சோத்து போன களி அரைச்சிட மாப்பிள்ள கிளம்புனா நேரத்தோடு அர்த்தம். இது ஒரு கதை. நம்ம ஊரில் எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க இங்கிறீங்க. அதே உங்களுக்கு வீம்புக்கார மாப்பிள்ளை இருப்பாங்க, கொண்டாந்து மாமி வீட்டில் கொடுத்தா சாப்பிட்டு பேசாமல் படுத்துட்டு பொத்திக்கிட்டு. அவங்க வீட்டில் இன்றைக்கி எள்ளு உருட்டை செஞ்சுருக்காங்க. செஞ்சால் மாமியாக்காரி கேட்டிருக்கா, ஏன் மாப்பிள்ள எள்ளு உருட்டை? ஐயா 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 எள்ளு உருட்டையா? எங்கள் பரம்பரைக்கே ஆகாது, நாங்கள் லட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவதோட எள்ளு உருண்டை சாப்பிட மாட்டோம்ட்டேன். சரி மாப்பிள்ளை சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்களாம் சாப்பிட்டு விட்டு படுத்துட்டாங்க. நைட்டு இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த எள்ளு உருண்டை என்னங்களா அது எப்படி இருக்கும், அதை மரியாதையை ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்க வேண்டியதானே. நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணியிருக்கான், அந்த எள் இப்பெல்லாம் அது கிடையாது, இப்போ தான் மிக்சியில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கல, எள் இடித்த உரல் இருந்திருக்கு. 12 மணிக்கு நாய் நக்கிற மாதிரி உள்ள கொண்ட தலையை விட்டு நறுக்கு நறுக்கு நக்கி பார்த்துருக்கான். எள் உருண்டை எப்படி இருக்கும்னு உள்ள தலை போகிறப்ப போயிடுச்சு, வர்றப்ப வரல, விடிய விடிய மண்டையை போட்டு ஓடிட்டு கிடந்துருக்கான். விடிய காலம் பார்த்தா அப்புறம் என்னடா அது மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பிட விருந்துக்கு வந்த மாப்பிள்ள இதுக்குள்ளே விட்டுவிட்டேன். கடைசியாக பார்த்தா அப்புறம் ஆச்சாரிய வச்சு இடிச்சு இடிச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த பொண்ணு பார்க்க போகிறதுன்னு ஒரு சடங்கு ஒன்று இருக்குது பாருங்கள். சில பேர் பச்சு திங்கிறதுக்குன்னே எவன்டா ஊரில் பொண்ணு பார்க்க கிளம்புறாங்கன்னு கிடப்பாங்க. வெள்ளி வெட்டியை கட்டிக்கிட்டு என்ன மாப்பிள்ள பொண்ணை பார்த்து வந்துடுவோமா, அங்கே போய் உட்காந்து பச்சியை திங்க கேசரியை திங்க இதுக்குன்னே நாலு பல்லு போன கலாம் இருக்கும் ஊரில். அப்புறம் கடைசியாக மாமா பேசுங்க, இது வரைக்கும் பேசிதானா இப்போ 2 கிலோ கேசரி வாங்கி தின்னுருக்கேன், ஒன்று அந்த பக்கம் 2 பல்லு போன கலவு அந்த பக்கம் அதுக்கும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அநேகமாக மோடியும் ஜின் பிங்கும் கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இந்த 2 நாட்டு ஜனாதிபதி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நீங்கள் என்ன போடுறீங்க? நீங்கள் சொல்கிறத சொன்னீங்கன்னா நாங்கள் போடுறத போடுறோம், நீங்கள் போடுறத சொன்னால் நாங்கள் கேட்குறத கேட்குறோம். இவன் எதுக்குன்னா நைட்டு சாப்பாடை கணக்கு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்து நைட்டு சாப்பாடு எப்படி முடிச்சுட்டு போயிடுவோம், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இப்படியா பேசிக்கிட்டு இருந்து 2 பேரும் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நாங்கள் பஸ் ஏறி போகணும், கிழவங்களை சொல்லுங்கள், இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்புறம் சொல்கிறான்ட்டு போயிட்டாங்க. போனோமா படக்குன்னு பேசுகிறோமா இல்லையா? அதில் தான் ஒருத்தர் பொண்ணு பார்க்க போயிருக்கேன், அவர் பேராசை பிடிச்சவன் எங்கள் ஐயா சுந்தர் மாதிரி. ஆமாம், பொதுவாக சொல்கிறேன். அவன் 2-3 பொண்ணு வந்திருக்கேன் அந்த வீட்டில். அந்த பொண்ணு கூட்டு போன அந்த புரோக்கர் சொல்லியிருக்காரு, அப்பா இந்த கடைசி பொண்ணுக்கு வயசு 20 ஆகுது, இதுக்கு 20 பவுன் போடுவாங்க. அந்த 2வது பொண்ணு இருக்கு பாரு, அது 25 வயசாக 25 பவுன் போடுவாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, 30 பவுன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த போன மாப்பிள்ளை கேட்டிருக்கான், உள்ள ஒரு 80 வயசு கிளவி இருக்கா, அது எவ்வளவு போடுவாங்கலாம். அவள் 80 பவுன் நகை போட்டால் கிளவியை கூட கட்ட நேரம் இருக்கேன். இன்னும் சில பேர் கேட்பாங்க, அந்த கிளவி கொண்டு வச்சு என்ன பண்ண முடியும், பண்ண வேண்டிய காரியங்களை தான் பண்ண முடியும். இருந்தாலும் 80 வயசு பவுன் ஆட்டையை போட்டான்னு பார்த்துருக்கேன். இப்படி தான் ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், பொண்ணு வந்து பால் கொடுத்துருக்கு, பொண்ணு கொஞ்சம் அடக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இன்னொரு பொண்ணை அவங்க காட்டியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அடக்கமாக பாருங்கள், இன்னொரு பொண்ணை காட்டியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அடக்கமாக பாருங்கள். இந்த கல்யாண புறக்கிற கடுப்பாயிரம் தம்பி, ஆட்டோவில் ஏறி நேராக சுடுகாட்டு கொண்டு போயிட்டேன். தம்பி இந்த அறுக்கு பாரு, அந்த பொண்ணு நேற்று தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அடக்கியிருக்காங்க. ஒரு வார்த்தை திரும்ப பேசாது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் ஒரு சடங்கு. இந்த பயலுக்கு ஏன் அம்மா பிடிக்குதுன்னா, இந்த மார்க்குன்னு இந்த வாத்தியார் நமக்கு வீட்டில் உங்களுக்குறதுக்குனே ஒன்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு கொடுப்பாங்க. அதில் ஒருத்த மணி அப்பாட்ட கொடுக்குறான், என்னடா இது, இதான்ப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு, ஒரு கையெழுத்து போட்டுவிடும். கையெழுத்து போடுறதுக்கு கூட என்னடா சிறப்பு இங்கில கோடு கூட போட்டிருக்காங்க. இவன் சொல்கிறான், எங்கள் ஸ்கூலில் நல்லா படித்தா அப்படி தான்ப்பா போட்டு பாராட்டுவாங்க. ஏலே 18 மார்க்கு 17 மார்க்னு போட்டு வச்சுருக்காங்க, பாராட்டுறாங்களா அப்படின்னு அடிக்க கையை வாங்கியிருக்கான். திட்டு திட்டு ஓடி போய் சமையல் அறைக்குள்ளே அவங்க அம்மா பின்னால் ஒழிஞ்சுதான். இருந்தாலும் பின்னாலேயே ஓடினார் அடிக்கிறதுக்கு. ஏய் இரியா, என்ன கையை வாங்குற,
கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சுப்படுவேன். ஒன்று ஒன்று கருவேப்பிலை குத்து மாதிரி குத்து வச்சுருக்கேன், என் பிள்ளை அடிக்க வரையாக்கா இங்கே போ போயிட்டேரு, கேஸை பிடிக்க விட்டுருவேன். யார் புருஷனை சொல்லுது பிள்ளைக்கு ஏற்றுக்கிட்டு, ஆமாம் எங்கள் பெரிய அறிவாளி பரம்பரை, என் பிள்ளை அடிக்க வந்துட்டேன், பெரிய அறிவாளி பரம்பரை, நீ கணக்கில் அஞ்சு மார்க்காக அப்பா என்ன தான் சொல்லிட்டு போனார், இவன் உள்ள எட்டி பார்க்குறான் அஞ்சு மார்க்கா. இதுக்கு தான் அம்மாவை பிள்ளைக்கு பிடிக்குது. அதே நேரத்தில் அந்த பொம்பளை பிள்ளையை நின்று தலை செய்விக்கிட்டு இருக்கோம், அம்மா கறிக்கேன் தொடங்க, எப்போ பார்த்தாலும் கண்ணாடி பின்னால் நின்றுக்கிட்டு தலையை நோண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போவே நாலு பேர் சைக்கிள் எடுத்து வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நீ இன்னும் அலங்காரம் பண்ணு, ஒரு பய பூரா நம்ம வீட்டில் சுத்தட்டும், படி வேலையை பார்த்துக்கிட்டு ஏமா சும்மா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன் போடிக்கிறேன். அப்போ உங்கள் அப்பாக்கார் வருவார், ஏமா எப்பா பாருப்பா அந்த அம்மாவை சும்மா தலை செய்வனப்பா, அது இருக்கட்டும், இந்த குஷ்பு கம்மல் கேட்டேன் அது என்னப்பா ஆச்சு, அது குஷ்புட்டில் போய் கேட்கணும், அதுக்கு பேர் குஷ்பு கம்மல்னு வச்சுருக்காங்க, வாங்கித்தரப்பா வாங்கித்தரப்பா, ஆலப்படி வில்ல கடலை போட்டுட்டு வாங்கித்தரேன் அப்படிமா. அதுக்கு அந்த அம்மா அங்கேருந்து சொல்லுது, ஆமாம் உங்கள் அப்பா கழிச்சான், நான் கல்யாணமாயி வந்து அடகு வச்ச தோட்டையை என்னை மீட்டு கொடுக்கல, உங்களுக்கு தொங்கட்டான் வாங்கி மாட்டேன் அப்படின்னு அம்மா கறி பிள்ளையை திட்டுவேன். உடனே அப்பா ஐய் நீ வேலையை பாரு, மொப்பம் ஒரு வெறும் பையன் உன்னை விரிஞ்சிருக்கியா விட்டுருக்கான், கடனை உடனே வாங்கினாலும் என் பிள்ளைக்கு நான் வாங்கி போட வேண்டிய, எனக்கு என் பிள்ளைக்கிடல நீ யாருன்னு கேட்குற மத்தியெல்லாம், இந்த அன்பு தாங்க புகுந்த வீட்டில் கிடைக்காது, பிறந்த வீட்டில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். நடந்த கதைங்கிறது, நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டார், நீங்கள் சந்தேகப்படாதீங்க, அதாவது அவர் சின்ன வயசில் சாகலை, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். எங்கள் அண்ணன் வந்து எங்களை எல்லாம் வயக்காட்டுக்கு கூப்பிட்டு போவார், வெள்ளசாமி தோழர் பாடின பாட்டு தான் அவரும் பாடி, முத்துக்கு முத்தாக சிந்துக்கு சுத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே வளர்ந்திருந்தோம் கண்ணுக்கு சொன்னாக. இப்படி எல்லாம் பாடிதாங்க எங்களை வளர்த்தாரு மூணு பேரும் நாங்கள் தம்பி. கல்யாணம் இந்த சந்தோஷம்னு எது வரைக்கும் தெரியுமில்ல, எங்கள் நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அதுலேயும் நான் தான் எங்கள் வீட்டில் கடக்குட்டி, முதலக்காரி என்னை கட்டிக்கிட்டு வந்தா ஐயா, வந்த உடனே சொன்னால் என்ன உங்கள் வீடு கல்யாணம் பண்ணுற மாதிரி கசகசன் இருக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்க முடியாது, சொத்தை பிடிச்சிட்டு வாங்க மதுரையில் போய் விற்று முடியாதான் வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு வெடியை கொளுத்தி காதில் போட்டேன். நானும் இந்த கல்யாணம் பண்ண புதுசில் கிருன்னு ஐயன் அண்ணன் போய் சொன்னேன், அண்ணன் சொத்தை பிரித்து விட்டுருந்தேன், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு பொண்டாட்டி சொல்கிறான், என்னடா தம்பி சொல்கிறேன் அப்படின்னார். இல்லை நான் பிரித்து விட்டுருந்தேன், என்ன இந்த ஊரில் நம்ம ஊர் காத்தானுடையில் சொல்லிட்டு போகிறேன், இதுக்குன்னு எங்கள் ஊரில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து நாலு கிழவங்க இருக்காங்க, அவங்களை அனுப்பிவிட்டிங்கன்னா அம்பானி சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக பிடிச்சி விட்டு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் வேட்டியை தூக்கி விட்டு வந்து ஒரு வீட்டு வாசலில் உட்காந்தாங்கன்னா அந்த குடும்பம் அதோட நாசம்னு அர்த்தம். ஒன்று ரொம்ப செலவாகுதுங்க, ஆளுக்கு ஒரே ஒரு பார்சல் காப்பி வாங்கி ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி கொடுத்து ஒரு கோழி வெத்தனையும் வாங்கிட்டோம்னா சவக்க அவக்கன்னு வாயில் வச்சு மெல்லுற மெல்ல எத்தனை குடும்பத்தையும் எடுத்து விட்ருவாங்க. இந்த குரூப் உட்காந்து என் குடும்பத்தை பிரிக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு வண்டி, ஒரு ஆளுக்கு மாடு, ஒரு ஆளுக்கு ஆடு, ஒரு ஆளுக்கு புழுக்க, எல்லாத்தையும் பிரித்து ஒரு ஆளுக்கு உலக்க, ஒரு ஆளுக்கு உரல், எல்லாத்தையும் பிரித்து முடிச்சுட்டாங்க. இந்த கிழவங்க கடைசியாக ஒன்றுமே மிஞ்சலங்க, வீடு உட்பட உத்தரம் உட்பட ஜன்னல் உட்பட பிரித்து முடிச்சுட்டாங்க. கடைசியாக எங்கள் அண்ணன் இந்த விவசாயி விவசாயம் பண்ணி இந்த நாட்டை நிமிச்சு போடலாம்னு நினைக்கிறார் பற்றியெல்லாம், அவங்க துண்டை எடுத்து தொடச்சிக்கிட்டு தம்பி எல்லாத்தையும் பிரித்து முடிச்சு விட்டியே, அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது கொண்டு வந்த குத்து விளக்கம் மட்டும் என்ன கொடுங்கடா அப்படின்னு சொல்லி முடித்தான் ஏன் பெரிய மனுஷன். அவருக்கே போய் 65 ஆகுது. இதை கேட்டால் பற்றியெல்லாம் மதுரக்காரி என் பக்கத்தில் நின்னவ விட்டாயா எவ்வளோ அவ்வளோ ஒரு குத்து, இங்கே பாருங்க உங்கள் பெரியவர் குத்து விளக்க கொள்ளையடிக்கலாம்னு பார்க்குறாரு. நான் லலிதா ஜுவல்லரில் போய் அண்ணன் கொள்ளையடிச்சு விட்டார், நாங்கள் கூட குத்து விளக்குன்னு மரியாதைக்கு தாங்க இவ்வளோ பெருசு காட்டுறது, மொத்தமே இவ்வளோ பெருசு தான், அது குத்து விளக்குன்னு கூட சொல்ல முடியாது, சுண்டு விளக்குன்னு சொல்லணும். அந்த விளக்கை வச்சு எங்கள் அண்ணன் கொள்ளையடிக்க பார்க்குறாங்க, இங்கே பாருங்க அவர் பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு, இந்த குத்து விளக்கு வச்சு அவருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரான், அதை ஈயம் பேரிச்சு கொடுத்தா நாலு பேர் சம்பளத்துக்கு மேலே தர மாட்டேன், ஒரு பெரிய மனுஷன் கொடுத்தானையா, இங்கே பாரு இந்த குத்து விளக்கு மட்டும் மதுரைக்கு வரலன்னு வச்சுக்க, நான் தாலி எடுத்தாலும் சரி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்ன, அதுலேயே எனக்கு பாதி உயிர் போச்சு, திரும்பி பார்க்குறேன் எங்கள் ரெண்டாவது அண்ணன் கொண்டாட்டி அங்கே ஒரு குத்து கொடுத்துட்டு அவருக்கு, இந்த மதுரக்காரங்க குசு குசுக்கிறாங்க குத்து விளக்க கொண்டு வரீங்க இவ்வளோ இருக்குது எப்படியா நீ கைப்பற்றுன்னு, அந்த பக்கம் பார்க்குறேன் மூணாவது அண்ணன் பொண்டாட்டி அவரை குத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எங்கள் பெரிய அண்ணன் பார்த்தார், தம்பி இந்த குத்து விளக்குக்கு ஏன் குத்து விளக்குன்னு பேர் வச்சேன் நீங்கள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சா, இன்னைக்கு தாண்டா கண்டுபிடிச்சேன், ஒரே ஒரு குத்து விளக்குக்காக டோட்டல் ஃபேமிலியும் குத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அதனால தாண்டா எவனோ குத்து விளக்குக்கு குத்து விளக்குன்னு பேர் வச்சுருக்கான். அதே அண்ணன் அப்புறம் பாடுறாரு, யார் முத்துக்கு முத்தாக பாடி எங்களை வளர்த்தானே இந்த குத்து விளக்கு பஞ்சாயத்தை பார்த்துட்டு, குத்துக்கு குத்தாக இந்த கூத்த பூரா எப்போ பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நல்லா தானே ஒருத்தர் வீட்டில் நல்லா வளர்ந்து வர்றீங்க, வந்த உடனே ஏன் வில்லி ஆகுறீங்க, எனக்கெல்லாம் உண்மையில சொன்னார் பாருங்க வெள்ளசாமி, நான் ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் சரியாக கொடுத்து வைக்கல, என்னென்னா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் நான்லாம் உண்மையிலேயே ஆசைப்பட்டேன், பொம்பளை பிள்ளை பிறந்த அதுக்கு பாவாடை தள்ள பட்டு பாடாக்கி கொடுத்து கொலுசு வாங்கி கொடுத்து என்னென்ன நகை கேட்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து தொட்டிலில் போட்டு தாராட்டு பாடணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ பாரதியார் பாட்டை படித்த உடனே என்னமோ தெரியல, இயற்கை நமக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கல, வீட்டில் ரெண்டு குரங்கு தான் இருக்குது.
ரெண்டு பயலுங்க அதுக்கே அவர் பேசிக்கு போகிறார் தெரியல. அவங்கள்ட்ட ஒரு வாய் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா பயல்கள்ட்ட? இப்போ நான் கட்டிவிட்டு போகிறேன்ல காலையில் வெள்ளானே போய் காலிங் மேலே அடித்து என் பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன், தம்பி நீ தண்ணி கொண்டு வாடா, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ஏன் நீ கொண்டு வா, உனக்கம் அப்பன் தானே, நீ கொண்டு வா. உடனே இவன் ஏன் என்ன மட்டுமா பெற்றாரு, நீ கொண்டு வா, ரெண்டு பேரும் நீ கொண்டு வா நீ கொண்டு வான்னு சொல்லி கடைசியாக நான் விருத்து போய் நானே போய் குடிக்கிறேன்டா. இந்த முடிவுக்கு நீ முதல்லே வந்திருக்கணும். ஒரு சொம்பு தண்ணிக்கே இந்த பாட்டு கொடுத்துறாங்களே, ஒரு வேளை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இறந்துருந்தா முகத்தை பார்த்த உடனே தேர் ஒன்ன மாதிரி ஓடி வந்து ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்துருப்பாளையா? இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அப்பன் அப்பனுக்கு மகளுக்குமான உறவு இருக்குது பார்த்தீங்களா? ஐயா இன்னும் சில பேர் காதலர்கள் சாகலாம் ஆனால் காதல் சாகாது. அவங்க செத்த பிறகு காதல் வச்சு என்ன செய்ய போகிறேன்? நீ இதில் பஞ்சு டைலாக் வேறு அதான் சொன்னி பாருங்கள். இந்த டி ராஜேந்திரன் நான் கேட்டுச்சு பாருங்கள், அது ஜாலி இது காலின்னு. அவர் படித்த காலத்திலாம் நானும் படித்தேன், அவருடைய சம்மந்தம்தான் பேசுகிறார் அந்த டி ராஜேந்திரன் சிம்பு அப்பா. இந்தியாவின் தலைநகர் டெல்லி செவத்தில் ஓடுது பள்ளி, டெல்லிக்கும் பள்ளிக்கும் என்ன சம்மந்தம்? அடுத்து ஒரு குண்டை போடுவார், குளத்தில் பூக்குது அள்ளி செத்தா வைப்பாங்க கொல்லி, ஆட்டண்டனக்கா ஆட்டண்டனக்கா. அதுக்கு பேர் பஞ்சு டைலாகா. இந்த இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், நான் ஒழுகரை சொன்னான் நூறுகரை சொன்ன மாதிரி நீ முதல்ல ஒரு தடவை ஒழுங்காக சொல்லியா அப்படின்னு சொல்கிறேன் இப்படியும் சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான், அப்போ அடிக்க கையை வாங்கியிருக்கான் நிறுத்தியா, நான் ஒரு மார்க் வாங்கினான் நூறு மார்க் வாங்கின மாதிரி. அங்கே போய் சாப்பிட உட்காந்துருக்கான், அவங்க அம்மா ஒரே ஒரு இட்லி வச்சுருக்கு, என்னம்மா ஒரு இட்லி வைக்கிற, நான் ஒரு இட்லி வச்சா நூறு இட்லி வச்ச மாதிரி குடும்பமே லூஸ் ஆகி திரிக்கிறாங்க. இப்போ ஆமாம் ஒரு ரூபா கொடுத்து நூறுரூவா வச்சுக்கலான்ட்டார். இன்னொரு டைலாகில் விஜய் இளைய தளபதி விஜய் பேசுகிறாரு, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்புறம் ஏன் முடிவு பண்ணுறேன், நீயே கேட்காத பற்றி நாங்கள் ஏன்டா கேட்கணும்? இன்னொரு படத்தில் நம்ம தனுஷ் அற்புதமான நடிக்கங்க, அசுரன் படம் பாருங்க அப்படி நடிச்சிருக்கேன் அசுரத்தனமாக. ஆனால் அவரையும் வசனம் பேச விட்டாங்க, சுள்ளான்லாம் சுள்ளான் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் ஒரு படத்தில் சொல்கிறார், நாங்களாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்கை போடுறவங்க. ஏன் தம்பி, இது சென்னையில் சுனாமி இந்த பெங்கையாக போயிருந்தேன், ஒரு பத்து பேரை காப்பாற்றிருக்கலாம்லையா ஸ்விம்மிங்கை போட்டு. இதுக்கு ஒரு பஞ்சு டைலாக்கா, பெண்களை பார்த்தா அவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக வர்ணிக்கிறதுனால தான் பெண்களுக்கு எதிரான குழந்தையா, மூணு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை என்ன செய்யுது, எங்கே போகுது இந்த நாடு? ஒரு தடவை சாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது விவேகானந்தர் நல்லா இருப்பார், சில சாமியார் பார்க்கவே அசிங்கமாக இருக்காங்க. அவர் சாமியாராக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் கம்பீரமாக இருப்பார், உண்மையான துறவி இல்லையா, நல்லா அழகாக இருப்பார், நீண்ட வங்காளிகளுக்கே உரிய கம்பீரமும் இருக்கு. இவரை பார்த்த ஒன்று ஒரு வெள்ளக்கார பொம்பளை ஆசைப்பட்டான், இது வந்து சாமியே அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டார். நான் உங்களால் தாயாக வேண்டும்ட்டா பொசுக்குன்னு நம்ம சாமியாராக இருந்தால் டக்குன்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துருவாங்க. அங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கோமா, நைட்டு எட்டு மணிக்கு மேலே வாங்க, அதுக்கு மேலே நித்தியம் ஆனந்தமாக இருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி சொர்க்கத்துக்கு போகிற வழியை. ஆனால் உண்மையான துறவி இல்லையா? அவர் தான் சொன்னார், பகவத்கீதை படிப்பதை விட கால்பந்து பற்றி உடம்பை நல்லா தெம்ப வச்சுக்கிட்டான்னு சொன்னார். அவர் சொன்னார், என்னம்மா கேட்டேன், நான் உனக்கு என் மூலம் நீ தாயாக வேண்டும் அவ்வளோதானே, அவ்வளோ பெரிய சாமி டக்குன்னு அந்த வெள்ளைக்கார பெண்மணியின் காலிலே விழுந்து நான் உன்னை இப்போது தாயாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் உன் மகன்னு சொன்னார். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய மரபு பண்பாடு. தீர்ப்பு சொன்னால் மட்டும் இந்தியா சுப்ரீம் கோர்ட் மாதிரி கேட்டுற போகிறாங்களா? சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே ஒரு வேலும் கேட்க மாட்டாங்கிறான். அவர் தான் சொல்கிறாங்க, காவேரியில் தண்ணியை திறந்து விடு திறந்து விடுன்னு. உள்ளே மேகதாதில் ஒரு தட்டை கட்டுறாங்கிறான், அதை கட்டுறான் அதை கட்டுறான். இதில் புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம மாவட்டம் இங்கே தஞ்சாவூர் நாகையே வறண்டு கிடக்கு. இதில் புதுக்கோட்டை ஜனங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் உபரி தண்ணி இருந்தால் அந்த பக்கம் கொடுங்க. தஞ்சாவூர் கடை நான் காவேரியில் தண்ணியை பார்த்தேன், 20 வருஷம் ஆகி போச்சு, உபரியாக இருந்தால் அவனுக்கு தர்றேன் மங்காளி அமைதியாரு. நமக்கு எல்லாம் இந்த அணையை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா உபரி கிடையாது. காவேரி இந்த இன்னமும் பிரித்து விட்ருக்காங்க நம்ம ஊரை. இப்படி காவேரியில் கர்நாடகா தண்ணி தரமாட்டேங்குது, முல்லை பெரியாரில் கேரளா தரமாட்டேங்குது, இந்த பக்கம் பாலாறில் ஆந்திரா தரமாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்காரன் தண்ணி தரேன்னு சொன்னான் இல்லை அப்படின்னு சொல்லாமல் தண்ணி தர ஊரே அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தாங்க. அந்த ஊரில் யாராவது போயெல்லாம் போயிருப்பீங்க அநேகமாக, போய் தண்ணி கட்டிங்களா யாரா இல்லைன்னு சொன்னாங்களா? நாகூர் பார்டர்லேயே தண்ணி கடைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரனா பாண்டிச்சேரிக்காரனான்னு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸிங்க. தண்ணியை குடிச்சிட்டு ஒழுக்கமாக வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஊருக்காரங்கன்னு அர்த்தம், அங்கேயே ஆமை மாதிரி படிச்சுட்டாங்கன்னா நம்ம ஊருக்காரங்கன்னு அர்த்தம். ரேட்டு வித்தியாசம் தான் காரணம், குவார்ட்டர் ரேட்டுக்கு 3 குவார்ட்டர் வாங்கி படிச்சுட்டு அங்கேயே குப்பரப்படுத்துறான். மூணு நாள் கழிச்சு பார்க்குறேன், நான் இப்போ எங்கே இருக்கேன், இங்கே பாண்டிச்சேரியே வந்துட்டடா அப்படி இருக்கு நாடு. திட்டுவான் இந்த இவனை கண்ணி, நான் என்னத்தை கட்டினேன் அந்த திட்டில் தான் அன்பே இருக்குது. எவ்வளோ சொல்ல யான் எந்த புருஷமான வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்குது? இப்போ எங்கள் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கா? இந்த பொதுவாக நைட்டில் கொஞ்சம் மனைவிகள் ஆரம்பித்தா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏதோ கஜா புயலோ ஏதோ ஒரு புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஒரு நாள் நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து அம்மா சோறு போடுமான்னேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரமாக ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சேன் இன்றைக்கி உனக்கு சனியும் செடை போட்டு ஆடுது, இந்த பெருமூச்சுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெருங்கதை இருக்குது. சரின்னுட்டு உங்களை கட்டி நான் என்ன கண்டேன்,
இப்போ கூட போத்தீஸில் ஏதோ தீபாவளிக்கு ஒரு சேலை எடுத்தால் ஒரு சேலை தர்றாங்களாம், குடும்ப கலராம் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அவன் இழிச்ச வாங்கினாம்மா அவனுக்கு, என்ன எதுக்கு ஒரு சேலை எடுத்தால் இன்னொரு சேலை எதுக்கு தரப்போகிறான் அப்படின்னு. சும்மா இருங்க, எதை கேட்டாலும் இப்படியா பேசி பேசி தான் இப்படி ஆகி போச்சுன்னு. ஏன்னா சாப்பிட முடியா, நீ பாடுறது சாப்பிட, நான் பாடுறது சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சா. இப்படி ஏதோ வாய் வாக்க வளர்ந்துருச்சுங்க டக்குன்னு. ஏதோ நான் பொதுவாக கோவப்பட மாட்டேன், என்னமோ அன்றைக்கி இது தெரியாமல் என்கிட்ட நேரம் கோவம் வந்துடுச்சு. சாப்பிட்டுருக்க தட்டை ஓய் சவுத்தில் அடிச்சுட்டு போய் படுத்துட்டேன். பொதுவாக அப்படி பண்ண ஏங்க, எனக்கு உங்களுக்கு தானே சண்டை, தோசைக்கு என்ன சண்டையில சமாளம், அப்படி தோசையை கொடுத்துருவான். அன்னைக்கு மகராசி என்ன நினச்சாலும் அவளும் பேசாமல் வந்து படுத்து தூங்கிட்டான். நானும் சரி பார்க்குறேன், ஒரு பத்து மணிக்கெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க, ஒன்று ஒன்றரைக்கெல்லாம் கை காலெல்லாம் வில வில வில, சுகர் வேறு இருக்கா, லோ சுகர் ஆகி போச்சு போல இருக்குது, ப்ரெஷர் வேறு ஆகி போச்சு. செத்து போன எங்கள் அப்பா மேலேருந்து என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. போதும் கூட வாடா, அஞ்சுக்கு பத்து ஊர் ஊராக போய் கட்டிக்கிட்டு கிடக்குறான் நைட்டில், வாடா வாடா உங்களுக்கு இப்படி ஆகி போச்சா அப்படின்னு எங்கள் அப்பா கூப்பிட்றாரு. மேலேருந்து உன்னை படிக்க வச்சு இப்படி யாவே பார்த்தா இப்படி ஆகிவிட்டானப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. எங்கள் செத்து போனேன் எங்கள் அம்மா கூப்பிடுது, அங்கே கூப்பிட்றாங்க, அங்கேயும் பட்டிமன்றம் போடுற நல்லா இருக்காங்க, வாடா சூப்பராக பேசலாம்டா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்காங்களா ஒரு குரூப் ஏற்கனவே போய். திடீர்னு பார்த்தா யம தர்மன் பாச கையில் வீசுகிற மாதிரியே இருக்குது, படுக்க வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்குது. எல்லாமே தெரிஞ்சவனும் ஆகா, இப்போ நாட்டுக்காக போய் ராணுவத்தில் சேர்ந்து செத்துருந்தா பெருமையாக இருக்கும், ஆனால் ஒரு மொழிக்காக செத்துருந்தா பரவாயில்ல, ஒரு போராட்டம் செத்துனா பரவாயில்ல. எதுக்காக செத்தார்னு கேட்டால், பொண்டாட்டி கூட சண்டை போட்டு சக்கரை இறங்கி செத்து போயிட்டாருங்கன்னா வரலாறு உங்களுக்கு என்ன பேசும், இது உனக்கு ஆகாதுரா தம்பி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து எழுப்பவும் உனக்கு கூச்சம் மாறிச்சு. நம்ம முதல் மரியாதை சிவாஜி மாதிரி பாயில் உட்காந்துக்கிட்டு மடியில் வச்சு எனக்கு தாய் மடி கிடைக்குமா அப்படின்னு இல்லை. அவளை எந்திரிச்சிட்டா தப்புன்னு ஒன்னா செவ்வ பத்த வச்சா தோசைக்கல்ல போட்டு அங்கேருந்து அவ பாடுறாயா, ராசாவே பாடிக்கிட்டே ரெண்டு தோசையை ஊற்றுனா சாப்பிட்டு வீம்பு பார்க்காம படுத்தேன். அதனால தான் இந்த ஊர்ல இந்த நிமிஷத்துக்கு பாடிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா என்னால் கண்ணீர் அஞ்சலி போட்டிருப்பாங்கல்ல. கொஞ்சம் அசந்தம் தான் ஜோலி முடிச்சிருக்கு, அன்னைக்கு பத்து நிமிஷம் கேப்பெல்லாம் தப்பிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இதான மனைவி கல்யாணங்கிற வீடு, நான் ஒன்றும் இல்லைங்க, கல்யாணமெல்லாம் மற்ற ஊரில் வந்து ஒரு ரிங்கு மாட்டி முடிச்சு விட்ருவாங்க. நம்ம ஊரில் பாருங்கள் கல்யாண வீடுகளில், ஏன்னா அந்த தொட கூச்சமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த நலுங்குன்னு வச்சுருக்கிறாங்க. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய தவளைப்பானை எடுத்து அண்டாவை எடுத்து இப்போ தவளைப்பானையெல்லாம் காணும், எல்லாம் எல்லாம் இப்போ குக்கர்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்காரமாக குக்கர்லாங்க பொங்கல் வைக்கிது. அன்றைக்கி பொங்கலை வெண்பொங்கலை வச்சுட்டு குளிக்க போயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரமாக, அது சொன்னால் ரெண்டு விசில் அடித்தோன்னு இறக்கி வச்சுருங்கன்னு. கடைசியாக குக்கர் ரெண்டு அடி ஒன்று அடிச்சுட்டு பேசாமல் எடுத்துருச்சு. திட்டு வரேன்னு சொல்லி நான் விசில் அடித்து இறக்கி வச்சேன், வேறு என்ன செய்யறது, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொன்னது போக விசில் அடித்து இறக்கி வைக்க வேண்டியிருக்கு. வந்து நீ என்ன பண்ணி எனக்கு அடித்து, நான் அம்மா விசில் அடித்து இறக்கி வச்சேன்னு. ஆமாம்மா அடப்பாக இருக்கும் போல இருக்கு, அது வேலை ஒரு மஞ்சள் கயத்தை கட்டுங்க, மஞ்சள் இதை கட்டி வச்சு வீட்டுக்குள்ளேயே பொங்கலோ பொங்கல் பொங்கல் எங்கே பொங்குறது பொங்குறது, மாடும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் குடிக்கலாம் அடுக்கு மாடி வேறு, பொங்கலோ பொங்கலாம் எடுத்து ஒரு எட்டிக்காரையோ எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போய் சொல்லி பொங்கிக்க எட்டிட்டேன். இங்கே உங்கள் ஊரில் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம், ஆறாரோ அரீரோ, இது நம்ம ஊர் தாலாட்டு. இப்போ என் பையன்லாம் இப்படி ஆறாரோன்னா அடுத்து ஆறாவது மாடிக்கு போயிடுவான் பிள்ளை, அதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே தான் வீடு, அதில் ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு ஜிங் ஜங் ஜிங் ஜங்குன்னு. இப்போவும் பார்த்தா என்னப்பா இப்படி நல்லா இருக்கா, ஏன்னா இப்படி இல்லை வளர்ந்துருக்கான், நம்மளாம் இப்படி வளர்ந்தோம் இல்லை, அவன் நெட்டு கொத்தா வளர்ந்துருக்காங்க எல்லா பயலுக்கு பூரா. ஆனால் இப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் என்னத்தை கொத்துருவோம், ரெண்டு நாலு அரிசியை வச்சாலும் குடும்பத்து பசியாக தேர்ற இல்லையா. நண்பர்களை இந்த உறவுகளை பராமரிக்கிறது தான். இப்போ கிராமத்தில் கூட என்ன வந்துருச்சுன்னா, இந்த சனியை முடித்த செல்ஃபோனு, நான் சனியை முடிச்சு சொன்னது எப்போ பாரு ஒரு குஷ்டு குஷ்டோரை மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பெற்றதாகிட்ட பேசுகிறது இல்லை, என்னத்தை பெரிய நீ பெரிய ஐடிச்சின்னு பேர பிள்ளை இதை கண்டுபிடிக்க போகிறேன், எவ்வளோ கண்டுபிடிச்சது தான் நீ செய்ய போகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டிவின்னு ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வருவாரா, இந்த வாரம் இவர் வீட்டை விட்டு போவாரா, உன் வீட்டை விட்டு ஒன்று விரட்டிக்கிட்டு இருக்காங்க, எட்டு வழி செலவு போட்டு ஹைட்ரோ கார்பன் போட்டு நெடுவாசல்ல, நம்ம வீட்டை விட்டுட்டு அவரை ஏன் விரட்டி விட்டாங்க, நம்மளையும் சேர்த்து மொத்தமாக விரட்ட போகிறாங்க. இரவே நண்பர்களே, இந்த இதையெல்லாம் திட்டு கொஞ்சம் மனைவியோட அன்பாக பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க, பெற்றோர்களை பேசுங்க. நம்ம மரபே வந்து ஊருக்கு அழைச்சிட்டு தான், பொங்கலை சொல்லலை கிராமத்துலாம் இருக்கிய, நான் டவுனில் போகிற சொல்லுங்க, பொங்கலுக்கு நல்லது கெடுத்து கிராமத்துக்கு கொட்டுவாங்க. இதாண்டா நம்ம பெரியப்பன் சித்தப்பன் மாமன் மச்சனை குலசாமிடா இது நான் குளித்த குளம்டான்னு ஊரை அறிமுகப்படுத்தி வைங்கன்னு சொல்லிக்கிட்டேங்க எல்லாத்தையும்.